படமே நல்லா இருந்தா சூப்பரா இருந்து ப்ரோ நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேரும் சமந்தா நயன்தாரா நல்லா இருந்தாங்க ரெண்டு பேரும். ஆ நல்லா இருக்கு. ஆ நல்லா இருந்துச்சு. ஓகே குட் பரவாயில்ல. லவ் லவ் பண்ண தெரியாம பண்ணலாம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஸ்மூத்தாக போச்சு. எதுவும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்குங்க. விக்னேஷ் நல்லா பண்ணியிருக்கிறாரு. பார்க்கலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே நல்லா இருக்கு பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சமந்தா பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. வேற என்ன சமந்தா நயன்தாரா தான் பிடிச்சிருக்கு. வேற என்ன பிடிச்சிருக்கு. நல்லா தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்லை எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக தான் இருந்தாங்க. ஆ எல்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம் படம். ரெண்டு பேருமே சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. கரெக்டாக சூப்பராக முடிச்சிருந்தாங்க. நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. சூப்பராக இருந்ததுண்ணா. நல்லா இருந்தது. ஸ்டோரியே நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சூப்பராக இருந்ததுண்ணா. ஆ கண்டிப்பாக இருக்கும். சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது. மூணு பேருக்குமே ஈக்குவலாக கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆ கரெக்டாக இருக்கு. ஆ நல்லா இருந்தது. சம்திங் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அவ்வளோதான். அவ்வளோதான். ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்கும். கரெக்டாக தான் முடிச்சிருக்கேன். ஆ நல்லாயிருக்கும். பார்க்கலாம். வேறு லெவல் படம் வந்துட்டு சீரியஸாக ரொம்ப ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்தது. நயன்தாரா சமந்தா விஜய் சேதுபதி ட்ரையாங்கிள் காம்போ சூப்பர். ரெண்டு பேரும் யார் பார்க்குறதே தெரியல. நயன்தாரா பக்கத்தா சமந்தா பக்கத்தான் தெரியல. ரெண்டு பேரும் செம்ம அழகாக இருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ விஜய் சேதுபதி எப்படி அவருக்கு இது வந்து நல்லா இருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சோம். பட் அவரோட ஆக்டிங்கில் ரொம்ப தெரிக்க விட்டார். அவர் சீரியஸான ஒரு குட் கேரக்டர் ஆர்டிஸ்ட்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டார். அகெயின் விக்னேஷ் சிவன் ப்ரூவ்டு. நான் ரவுடி தான் பார்க்கும்போது எப்படி ஒரு ஃபீல் கூட எப்போ போட்டாலும் நம்ம பார்ப்போம்ல அந்த மாதிரி இருந்தது. காத்துவாக்கில் ரெண்டு காது சீரியஸ் ஃபேமிலி ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக பார்க்கலாம். மஸ்ட் வாட்சின் தேட்டர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். சிச்சி அந்த மாதிரிலாம் இல்லை. வேலை அதே சொல்கிறேன் புரிஞ்சவன் பிஸ்ஸா அவ்வளோதான். ஓகே தேங்க்ஸ். நல்லா இருக்கு. சமந்தாவை பிடிச்சிருக்கு. ஓகே நல்லா இருக்குங்க. கம்பேக்குன்னு சொல்ல முடியாது பட் பார்க்கலாம். ஓகே ஓகே. ஆ மாசாக இருக்கலாம் சொல்ல முடியாதுங்க. ஓகேங்க இருக்கு. நிறைய எதிர்பார்த்தேன் ட்விஸ்ட்டு பட் இல்லை. அனிருத் படம் சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் பாருங்கள். அண்ட் ரொம்ப சூப்பர் பேரிங் அண்ட் ரொம்ப காமெடி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இட்ஸ் நல்லா எமோஷ்னலும் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் பாருங்க. ஆமாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். இல்லை ப்ரோ நல்லா தான் ப்ரோ நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப மொக்கண்ணா போட்டு அறுக்கிறானுங்க. செகண்ட் ஆஃப் தான் காமெடியாக இருக்குண்ணா. ஆ நல்லா இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சு. படத்தில் சம்மந்தா தான் நல்லா இருக்காங்க. நயன்தாரா முன்ன மாதிரிலாம் இல்லை ப்ரோ. விஜய் சேதுபதி ஒரு கம்பேக் தான். நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. டபுள் மீனிங் இல்லை, வல்கர் இல்லை, கிஸ்ஸின் இல்லை. எல்லாமே ஃபேமிலியாக பார்க்கலாம். கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஹாப்பி எண்டிங் தான் முடிச்சிருக்கணும். நல்லாச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லா சூப்பராக இருக்குது. விஜய் சேதுபதி ஆக்டிங்கு எல்லாமே நல்லா இருக்குது.